ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்களே செஞ்சு காமிக்கிறாங்க, வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா பிரட்டி விட்டு வதக்க வேண்டியதான். கை விடாமல் இதை வந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பையும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் வதங்கினா போதும், பொன்னிறமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். அதில் இந்த முந்திரி பருப்பு உடைச்சதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே எண்ணெய் சட்டியில் ஒரு டீஸ்பூன் ரவா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையோட இந்த 6-7 ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா அடித்து பவுடராக்கி இதோட சேர்த்துப்போம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் இருந்தது, அதனால 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க. 2 டம்ளர் சுகர் போட்டுக்கோங்க அதே டம்ளரில். அப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியாக போதும். இதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இந்த சக்கரப்பாகு வந்து ரெடி ஆகணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளார போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சுற்றி நல்லா போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதான். இந்த இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அந்த தேங்காய் அப்படியே உறிஞ்சிரும். பாருங்களேன், நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி பாகு இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் அது அப்படியே உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளார இந்த தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டில் எல்லாத்தையும் கொட்டிடுவோம். இந்த அளவுக்கு அது கரெக்டான பதம் வந்து இந்த தட்டில் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக ஆறினதுக்கப்புறம் கீறி விட்டுக்கோங்க கத்தியை வச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஷேப்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த கத்தியை வச்சு எடுக்கணும். அதை நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு வந்து ஒரு தட்டு ஃபுல்லாக தேங்காய் பர்ஃபி கிடச்சிது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.